ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான வேலை வாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம், சரிங்களா? அதாவது என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டீன் அட்டண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் சி நான் கெசட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எவ்வளோ வேகன்சின்னு பாருங்கள், 25 வேகன்சி, யூஆர் கேட்டகரிக்கு 13, ஓபிசிக்கு 6, இடபிள்யூஎஸ்க்கு 2, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 1ன்னு சொல்லிட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு வந்து ஒரு வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டிசபிலிட்டிஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பே ஸ்கேலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபாய் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் மட்டும் சிட்டிசன்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள். கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான், ஆனால் 10th கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் கல்வித் தகுதி இதுதான், சரிங்களா? அப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயது, மேக்ஸிமம் 25 வயதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 8 செப்டம்பர்லேருந்து 22 செப்டம்பர்னு சொல்லியிருக்காங்க. 22 செப்டம்பர் தான் லாஸ்ட் டேட், சரிங்களா? அதுக்கப்புறம் ஷார்ட்லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 அக்டோபரில் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதாவது ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்க தான் ரிட்டன் எக்ஸாம் போக முடியும், ஓகேங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாம் போகிறதுக்கான ஷார்ட்லிஸ்ட் பண்ணுற அந்த கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்து 1 அக்டோபரில் வந்து அறிவிப்பாங்க, ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து 1 அக்டோபர்லேருந்து 5 அக்டோபர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸாம் டேட்டு, ரிட்டன் எக்ஸாம் டேட்டு பிளேஸ்லாம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பிளேஸ் வந்து சென்னையில் இருக்கும், டேட்டு பொறுத்த வரைக்கும் 6 அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஏஜ் லிமிட் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லிட்டு. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ்க்கு 10 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3 இயர்ஸ், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயிஸ்ன்னு சொல்லிட்டு அப் டு 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது, ஃப்ரீ தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைன் தான் அப்ளை பண்ணணும், ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. டிஎன் இன்கம் டேக்ஸ் .gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டான டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கணும், இல்லைனா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டாக்குமெண்ட், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட்டு பொறுத்த வரைக்கும் 22 செப்டம்பர்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் 25 வேகன்சி இருக்கு இல்லையா, ஒரு வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா 20 பேர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 500 பேரை வந்து அவங்க ஃபஸ்ட் ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க, புரிஞ்சுங்களா? ஒரு வேகன்சிக்கு 20 பேர், அப்போனா 25 வேகன்சி இல்லையா, அப்போ 500 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் ஒரு வேகன்சிக்கு 20 பேர், மொத்தம் 500 பேர் ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அகாடமிக் மார்க் அதன் அடிப்படையில், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்லிஸ்ட் பண்ணவங்க தான் ஸ்டேஜ் 2க்கு போக முடியும், அதாவது ரிட்டன் எக்ஸாம், ஓகேங்களா? ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு 4 டாப்பிக்கு, ஒரு டாப்பிக்கும் 25 கொஸ்டின், மொத்தம் 100 கொஸ்டின், சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ராங்காக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அட்டன் பண்ணாமல் விட்டீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எந்த வித ட்ராவலிங் அலோவன்ஸும் வந்து தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, பிரிண்ட் எடுத்து வச்சு படிங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமில் வந்து சப்போஸ் டை கேஸ் வந்துச்சுன்னா என்னென்ன மாதிரிலாம் நாங்கள் ரூல்ஸ் வந்து வைப்போம் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, 1st அக்டோபர்லேருந்து 5th அக்டோபர் வரைக்கும், அதாவது அந்த 5 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் டேட் வந்து 6 அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் பொறுத்த வரைக்கும் காலை 11 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிளேஸ் வந்து சென்னை தான், வென்யூ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஹால் டிக்கெட் விடும் போது மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பாருங்கள் ரிட்டன் எக்ஸாம் அட்மிட் பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்புறம் சம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து அறிவித்த இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள், ஓகேங்களா? நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனாக ஒரு டைம் வந்து பாருங்கள், கரெக்டாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, அதே போல் அவங்க என்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறாங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா?
வேகன்சியை மெயினாக பார்த்துக்குங்க, உங்கள் கம்யூனிட்டிக்கு வந்து வேகன்சி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.